வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த பூக்களை சமர்ப்பிக்க கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள். சிவபெருமானுக்கு சாமந்திப்பூ, தாளம்பூ போன்றவற்றை சமர்ப்பிக்க கூடாது. விநாயகருக்கு தாளம்பூ, துளசியை சமர்ப்பிக்க கூடாது. பார்வதி தேவிக்கு நெல்லிக்காய், எருக்கம்பூ சமர்ப்பிக்க கூடாது. விஷ்ணு பகவானுக்கு அகஸ்தப்பூக்கள் சமர்ப்பிக்க கூடாது. ராமருக்கு அரளிப்பூவை சமர்ப்பிக்க கூடாது. சூரிய பகவானுக்கு வில்வ இலைகள். பைரவருக்கு நந்தியாவட்டம் பூ. மாலை நேரங்களில் பூக்களை பறிக்க கூடாது. பூக்களை பறிக்கும் பொழுது அந்த பூவிற்கு நன்றி சொல்லிவிட்டு தான் அந்த பூவை பறிக்க வேண்டும். பூச்சி அடித்த பூவையோ அல்லது கீழே விழுந்த பூவையோ எடுத்து சமர்ப்பிக்க கூடாது. அதே போல் கடவுளுக்கு சாற்றும் பூவை தானம் வாங்கியோ திருடியோ பூக்களை சமர்ப்பிக்க கூடாது. அது மிகவும் தவறாகும். அதே போல் பூக்களை முட்டாக வைக்க கூடாது. ஆனால் சம்பங்கி, தாமரையை மட்டும் முட்டாக வைக்கலாம். அதே போல் கடவுளுக்கு சாற்றும் பூவை தனித்தனியாக இதழ்களை பிரித்து போடக்கூடாது. அதிலும் முக்கியமாக தாமரை மலர்களை இதழ்கள் பிரித்து போடக்கூடாது. இது மிகவும் தவறாகும். இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.